சண்டே அப்படின்னு வந்துட்டாலே சின்ராசுக்கு காலையிலயே கறி தேவைப்படுது. களியும் கருவாட்டு குழம்பும் கிடைக்கும் அப்படின்னு இங்க போர்டை வந்தோன்னு பார்த்தேன். பாத்துக்கறி, தலைகறி, போட்டி, பாயா, பெப்ப சிக்கனு, சிக்கன் நீர்ல பயங்கரமான டேஸ்ட், நாக்கு ஃபுல்லா பேஸ்ட் ஆகுது. தலைகறி, உன் தலைகறியை வெடிச்சதுன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கு. தோசையே இல்லை, என்கிட்ட ஃபுல்லா கிரேவி தான் இருக்கு. தோசை கிரேவி கூட ஒரு ஆம்லேட், ஒன் சைடு ஆம்லெட்லாம் சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். இங்க பாரு, ஏய் பாயாவை சாப்பிட்டு பாத்துருக்கீங்க, பாயாவை கழட்டி பாத்துருக்கீங்களா? பாயாவை கழட்டிக்கிட்டு இருக்கேன். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மத்த நாள்ல தான் நம்ம காலையில எழுந்தோம்னா நம்மளுக்கு காஃபி தேவைப்படும், தண்ணி தேவைப்படும். பட் சண்டே அப்படின்னு வந்துட்டாலே சின்ராசுக்கு காலையிலேயே கறி தேவைப்படுது. அதை சாப்பிட்றதுக்கு தான் நம்ம இப்ப பெரம்பூர் வந்திருக்கோம். பெரம்பூர்ல ஒரிஜினல் சூப் ஸ்டால் அப்படின்ற ஒரு கடையில மார்னிங்கே வந்து உங்களுக்கு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஹைலைட்டா நான் வந்து பார்த்தது வந்து களியும் கருவாட்டு குழம்பும் கிடைக்கும் அப்படின்னு இங்க போர்ட வந்தோன்னு பார்த்தேன். களியும் இருக்கு போல, கடையே ஒரு செட்டப்பா தான் இருக்கு பாக்குறப்ப. வாங்க அவங்க கிட்ட போய் கேட்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க மார்னிங்கே அப்படின்றது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சண்டே நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்ததுக்காக பயங்கர ஹைப்டா இருக்கேன். நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே. வாங்க அவங்க கிட்டே போய் கேட்கலாம். பாத்துக்கறி, தலைகறி, போட்டி, பாயா, பெப்ப சிக்கனு, சிக்கன் நீர்லு, வத்த பொரியலு, அப்புறம் சாம்பார் சட்னி, இட்லி, பூரி, தோசை, சப்பாத்தி, குருமா, அதுக்கு கிழங்கு, களி, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இதெல்லாம் சண்டே மட்டும். நார்மலா வந்து பீஃப், பெப்ப சிக்கன், ஈரலு டெய்லி இருக்கும். எனக்கு இப்போ என்ன கொடுக்கலாம் இருக்கீங்க எடுத்தோன்னு? எல்லாமே சாப்பிடுவேன், அதுதான் நம்ம கிட்ட. ஐயோ, லைட்டாவா? சரிங்க, லைட் லைட்டாக வைங்க போதும். ஆ, போட்டுருங்க. நானே கம்மியாக சாப்பிட்ணும்னு வந்தாலும் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறைய வந்துடும். சண்டேஸில் வந்து கேலரிஸ் கவுண்ட் ஆகாது. ஸோ கைஸ், கேட்டிருப்பீங்க அவங்க என்னென்ன இருக்குன்னு. நான் எல்லாத்தையுமே நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமாக இருக்காப்ல. இது வந்து வாத்துக்கறி, இது தலைக்கறி, இது பெப்பர் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து ஈரல். ஆஹா, ரைட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் தோசை வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் முட்டை தோசை. நல்லா தண்ணியாக இருக்குது எல்லா கிரேவியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து தலைக்கறி ட்ரை பண்ண போகிறேன். ஐயோ, என்னடா இது? ஓ மை காட் கைஸ், தலைக்கறி பயங்கர காரம், பயங்கரமான டேஸ்ட்டு, நாக்கு ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது யோசிச்சு பாருங்களேன், சண்டே காலையிலேயே எழுந்து வந்தோடனே என் வாயில் ஃபஸ்ட்டு படுற ஃபுட்டு தலைக்கறி. உன் தலைக்கறியை வெடிச்சதுன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. சூப்பர் காரம், சூப்பர் மசாலா, நல்ல ஒரு ஃப்ளேவரு. ஆக்சுவலாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க அப்படின்றதுனால இப்படி வச்சுருக்காங்க. மற்றபடியா அப்பா டே, இந்த முடியெல்லாம் சர்ற சர்ற நட்டுக்கும் பார்த்தியா, அப்படி இருக்குடா காலையிலே கொண்டு வந்துட்டு. இந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்குது அந்த கிரேவி. நெக்ஸ்ட் வந்து வாத்துக்கறி ட்ரை பண்ணலாம். ஸோ இது அவங்களோட வாத்துக்கறி, குப்பரை போட்டு வச்சுருக்காங்க. வாத்துக்கறி கேட்டாக்கா சூடு தானேன்னு, இந்த கிளைமேட்டுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்ட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்காங்க, உடையுது கழிக்கிறப்ப ஈஸியாகவே. அடடா, இன்னும் என்ன ஊறி, அடே ஒரு ராவான ஃபுட்டு. ரொம்ப தூக்க செம்மையா இருக்குடா கிரேவிலாம்.
பெப்பர் தூக்கலா ஒரு மாதிரி தண்ணியா இருந்தாலும் டேஸ்டியா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிரேவி எல்லாமே. இப்போதைக்கு சாப்பிட்ட ரெண்டுமே அப்படிதான் இருக்கு. தோசையில ஊறிடுது, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படியே அந்த மேல ஊத்தி விட்டுருந்தாங்களா, அந்த தோசையில அப்படியே நல்லா ஊறிடுது. கல் தோசைக்கு அருமையா இருக்கு. மாத்துக்கறியும் மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஈரல் ட்ரை பண்ணலாம். ஈரல்ல மிளகா தான் அப்படியே வெட்டி சீவி போட்டிருக்காங்க. ஈரலுக்கும் அந்த ஒரு கிரேவி இருக்கு பாத்தீங்களா, தோசை அதுக்குள்ள முழுக்கிட்டான். அதுல இருக்க ஈரல் மட்டும் வச்சு சாப்பிடுவோம். அதான் சரி, சிக்கன் ஈரல் பெஸ்ட்டு, ஸோ சாஃப்ட். அந்த ஈரலோட ஒரு அந்த ஒரு தனி ஃப்ளேவரு, அதுலேயும் பெப்பர் அள்ளி போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், தோசையே இல்லை என்கிட்ட, ஃபுல்லாக கிரேவி தான் இருக்குது. தோசையை பிச்சு இது பாருங்க, தோசை கிரேவி. இது கூட ஒரு ஆம்லேட்டு, ஒன் சைடு ஆம்லேட்லாம் சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். ஈரல்னால இந்த அளவு பண்ணியிருக்காங்க, சாப்பிட்டுட்டே இருவோம். ஐயோ கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைச்சுலாம் இந்த கடைக்கு வராதிங்க, ஏன்னா நல்லா சாப்பிட வச்சு. ஆக்சுவலாக இந்த இதில் வந்து பெப்பர் மட்டும் இல்லாமல் க்ரீன் சில்லியோட ஃப்ளேவரும் வருது சைடில், சைடில் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக ஈரலில் இந்த மாதிரி க்ரீன் சில்லி போடவே மாட்டாங்க, பட் இவங்க போட்டு பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. தோசையோட கலரையே மாற்றி விட்டாங்களேடா கைஸ். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட அந்த பெப்பர் சிக்கன் சொல்கிறாங்களா, இது எல்லா நாளும் கிடைக்கும் போல. நல்லா கறி பெப்பர் சிக்கன் அப்படின்னு சொல்கிற கிரேவி. போய் சாப்பிட்ட நாளுமே வந்து டாப்பாக இருக்கு. அவ்வளோ சாப்பிட்டா வந்துருக்கு, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்ககிட்ட எல்லாமே சாப்பிட்டு மார்னிங் வந்து சாப்பிட்றப்ப சுமார் ஆடாக இல்லாமல் சூப்பர் சாப்பிட்டா எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்களே, அது வேற லெவல். இந்த தோசையை சாப்பிட்டேன்னு இப்போது கலாலாம் கிருகிருன்னு இந்த அளவுக்கு இருக்கு. அதில் ஆயில் அதிகம், கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் இதை நான்வெஜ்க்கு பாசிபிளே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த இதெல்லாம், டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. ஒரு தோசை எங்கே போச்சுன்னே தெரில, எல்லாமே வயிற்றுலையும் வயிற்றுக்குள்ளேயும் தான் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து முட்டை தோசை, அவங்கக்கிட்ட அந்த மசாலாலாம் போட்டு. ஆல்ரெடி நான் ஒரு முட்டை தோசை இல்லை, சண்டையானாலே எங்கள் அம்மாகிட்ட முட்டை தோசை கார சட்டி சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். இவங்ககிட்டயும் முட்டை தோசை அந்த மசாலாலாம் போட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து வேற ஏதாவது கிரேவி வாங்கிட்டு வரேன். கைஸ் முட்டை தோசை வந்துருச்சுங்க பாருங்க, முட்டை தோசை தரமாக பண்ணியிருக்காங்க. இது கூட ஏதாவது கிரேவி வாங்கிட்டு வரேன். அக்கா என்ன வைக்கலாம் முட்டை தோசைக்கு? பாயா சேருவா. கைஸ் பாயா கிரேவி வாங்கிட்டு வந்திருக்கேன். லுக் அட் தட் பாயா. காலையில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீன்ஸ்லாம் என் கண்ணு முன்னாடி இருக்குன்னு பாருங்க, நீங்களும் அதை வீடியோவில் பாருங்கள். பாயா வந்து எல்லோ கலர் பறக்கோட்டம் பார்த்தீங்களா, பாயா வந்து எல்லோ கலர் பாயா நல்லா உடஞ்சி. ஆஹா என்னடா இது, இங்கே பாரு. ஏய் பாயாவை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க, பாயாவை கழட்டி பார்த்துருக்கீங்களா? பாயாவை கழட்டிக்கிட்டு இருக்கேன், கலட்டலாண்டா எல்லாம் அப்படியே உடையுதுறாரு. ஏய் தெரிதா இல்லையா உனக்கு வீடியோவில்? ஆனால் போங்கடா. அப்போ இந்த அளவுக்கு அவிக்கலாம் பாயாவை, புரியுதா? இந்த அளவுக்கு பண்ணலாம் போல. இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முட்டை தோசை என்னடா இப்படி விட்டுருக்காங்க, பொட்டியை கிட்டியை போட்டு தறிக்க விட்டுக்கிறாங்க. பாயா கிரேவியும் தனியாக தான் கைஸ் இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் ரீசெண்ட் டைம்ஸில் நான் சாப்பிட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பாயா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பாயா சாப்பிட்டு. என்ன டேஸ்ட் தெரியுமா, அதில் அவ்வளோ இவ்வளோ ஒரு அந்த பாயாக்குன்னே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஒரு ஃப்ளேவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிரேவியில் இருக்குது. திக்காக இருந்தால் தான் அந்த பாயா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் நான். அப்படியே உடைச்சிட்டாங்க அதை. இங்கே பாருங்கள் எவ்வளோ தனியாக இருக்குது, பட் ஆனால் டேஸ்ட்டு சான்ஸ்லெஸ் கைஸ். அதில் விசிபிளாக அவங்க வந்து க்ரீன் சில்லி கலரே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கலரில் தான் இருக்குது. ட்ரூலிங் ஆக்சுவலி நல்லா கிரேவி தண்ணியாக இருக்கனால இன்னும் நல்லா போட்டு பரட்டி அடிக்க முடியுது. அண்ட் அதையும் தாண்டி அவங்க யூஸ் பண்ணியிருக்க மசாலா பொழுத்துது போட்டு கூட நல்ல பெப்பர் வாசம், அதில் நல்ல பெப்பரோட காட்டு அதுவும் இருக்குது. நல்ல பாயாவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி அதான் சொல்லிட்டேனே பெஸ்டஸ்ட்டு பாயா எவர் அப்படின்ட்டேன். ஸோ இப்போ அதை கடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் கழட்டிட்டேனே, இது மாதிரிலாம் அதை கடிக்க இவ்வளோ சாப்பிட்றாடி.
அதுல இருக்க அந்த எலும்பெல்லாம் கையில உரிச்சேன். கடிக்கிறப்ப உடஞ்சிருதுரா. வாங்க பாயா எலும்பெல்லாம் கடிக்க முடியுமா? ஆனால் இந்த அளவு சாஃப்டாக வேக வச்சா கண்டிப்பாக கடிச்சு அதை டேஸ்ட் பண்ணலான்றதையும் காட்டினாங்க பாருங்க. வேற லெவல் வேற லெவல். இதுக்கே எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. ஆனால் பாயாக்காகவே இந்த ஒரு தோசையை சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு சூப்பர் பாயா. குட். காலையிலே வேர்க்க வேர்க்க ஜாகிங் போவாங்க, வாக்கிங் போவாங்க, ஒர்க் அவுட் போடுவாங்க, அதெல்லாம் தனி. ஆனால் நாங்கள் மேரத்தான் ஓடாமல் இங்கே ஃபுட்டில் மேரத்தான் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட சிக்னேச்சரான அந்த முத்தா களின்னு சொல்லுவாங்க, முத்தன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் கருவாட்டு குழம்பு ஊற்றி அந்த கருவாட்டு குழம்புல மொச்சை கொட்டை ரொம்ப அத்தன்டிக் வேலை பண்ணியிருக்காங்க. கருவாடும் நிறையா போட்டிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ கருவாடு முழுசாக போட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் கிழங்கு பார்க்க முடியுது. எல்லாம் போட்டு அந்த கோயிலெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு அத்தன்டிக் வே ஆஃப் மேக்கிங் கருவாட்டு குழம்பு. களி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பா சமத்தை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கிரேவியை அந்த கருவாட்டு குழம்பை களிக்கு ஏற்ற மாதிரி நல்லா தண்ணியாக பண்ணியிருக்காங்க. சுட சுட இருக்குது. அமேசிங்கடா, அமேஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக கடையோட சைஸே சின்னது தான். நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான், சைஸ் ஆஃப் த ஹோட்டல் டசன்ட் மேட்டர்னு. அந்த அளவுக்கு இவ்வளோண்டு கடலில் இவ்வளோ இவ்வளோ டேஸ்ட்டான ஃபுட்லாம் கொடுக்குறாங்கன்றத நம்பவே முடியல என்னாலேயே. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அந்த கருவாட்டு குழம்பு. நல்லா ஐயான கருவாடு வாசம். அதுக்குன்னு அந்த உப்பு கறிக்கிற மாதிரி இல்லை, கருவாடு வாசம் வந்து குழம்புல அப்படி இறங்கி அதை அந்த 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 ஒரிஜினல் இதை ஃபீல் பண்ண முடியுது. அந்த கருவாட்டு குழம்பு அப்படின்னா வெறும் மசாலாஸ் மட்டும் ஐயா இல்லாமல் அந்த கருவாடும் ஐயா இருக்க மாதிரி காட்டணும் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. களியும் நல்லாயிருக்கு. அல்லையே அடிச்சு விட்ருலாம், மெச்சு விட்டு போயினே இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அதில் போட்டு கருவாடு அடடா, முருங்கக்காய் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே அந்த அக்கா தான் பண்ணுறாங்களாம். வீட்டு அதான் ஹோம் மேடு ஃபுட் மாதிரி தான் இருக்குது. எடுத்துகிட்டு வருதோ அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சண்டேஸில் தான் உங்கள்கிட்ட இவ்வளோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நீங்களே கேட்டிருப்பீங்க. மற்ற டேஸில் தான் பெப்பர் சிக்கன், ஈரல் அந்த மாதிரி மூணே மூணு ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா சண்டேஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஃபீஸ்டாகவே இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு சாப்பிட்டதில் எது பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் என்னால் சொல்லவே முடியாது. ஃபஸ்ட்டு தலைக்கறி சாப்பிட்டப்போ அப்பா என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இப்போ டக்கு வந்து வாத்துக்கறிலாம் மொக்கையாக பண்ணுவாங்க நிறைய இடத்துல, இவங்க அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கல, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஈரல், அதுக்கப்புறம் வந்து அந்த பெப்பர் சிக்கன். இது நாலு ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, நாலுத்தில் ஒன்றுத்துக்கு ஒன்று குறையே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. பாயா வந்து நான் தாண்டா பாயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. சூப்பர் பாயா, சான்ஸ்லெஸ். அந்த அளவு பாயா வந்து அப்படியே கடிச்சு உறிஞ்சு பாருங்க, உள்ளே இந்த நல்லி அப்படியே உள்ளே இந்த அது அப்படியே வந்துட்டா போல ஃபேட்டுக்கு சான்ஸே இல்லை. அண்ட் இவங்க வந்து 6:00 மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது இன்னும் பெரிய விஷயம் நான் வரலாம்னு நினச்சேன், பட் 7:30 தான் வந்தேன். நீங்கள் 6:00 சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து சாப்பிடுங்க. பெரம்பூர் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. நான் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சின்ராஸுக்கு இப்போ தான் அடங்குது வெறி. இதுக்கப்புறம் லைட்டாக ஒன் சைடு இன் சைடுன்னு வச்சு போட்டு நான் வந்து கிளம்புறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீ யூ நான் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.